ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர் ப்ரெடிக்ஷன் ஆல்ரெடி நம்ம வந்து நிறையா பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் டெய்லி டெய்லி பேமெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, யார்கிட்டையுமே போய் கேட்க தேவையில்லை. ஸோ அவங்களே நமக்கு வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டாஸ்கில் வந்து நம்ம ஸ்பின் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்பின்ல வந்து நம்ம கிளிக் பண்ணால் டெய்லி 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 நமக்கு வந்து அமௌண்ட் இருக்கு வந்துட்டுருக்கு. ஸோ அதை வந்து கிளைம் பண்ணி அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் பெட் பண்ணி விளாட்லாம். அப்படி இல்லை, அந்த அமௌண்ட்டை வச்சு நான் விட்ரா போகிறதுனாலும் நீங்களும் விட்ரா போட்டுக்கலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வர அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பெட் பண்ணுறதுனாலும் பெட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நான் விட்ரா போகிறதுனாலும் போட்டுக்கோங்களா, ஓகேங்களா? நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ரெக்குலர் சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிட்டு கூடவே அதுக்கு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஆல் டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போய் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ அதை பார்த்து நீங்களும் மிஸ் அட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா அதுலேயும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு வீடியோ போகிறேன்னா அந்த கண்டென்ட் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அதில் நான் டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விட்டுருவேன். ஸோ நீங்களும் அதை பார்த்து நீங்கள் வந்து இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படி நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வர ஆப் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமீங்கன்னா மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும், உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன் கோடு. இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிக்கும். ஸோ அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் வந்து காப்பி கோடு கொடுத்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐடிக்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் சோகம். ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு, நார்மலாக கலெக்ட் ப்ரெடிக்ஷன் ஆப்பில் வந்து என்னென்ன இருக்குமோ எல்லாமே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம அந்த ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா சொன்னீங்களா ப்ரோ, அதை வந்து நம்ம எப்படிலாம் கலெக்ட் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கீழே வந்து லக்கி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, வின்னுக்கு பக்கத்தில் கீழே லக்கி அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லக்கின்னு அப்படி லக்கி ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இது வந்து லக்கி ட்ரா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டைம்ஸ் அப்படின்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா, ஒன் டைம்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், ரொட்டேட் ஆகும். ஸோ இதை வந்து எல்லாத்துக்கும் 20 ரூபீஸ் 20 ரூபீஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்களா, எல்லாத்துக்கும் கன்சிஸ்டண்ட்டாக 20 ரூபீஸ் எப்படி வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து இதில் வர அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் போட்டால் போதும். இந்த இங்கே வந்து நான் அமௌண்ட்டை ஆட் பண்ணவே இல்லை, ஓகேங்களா? இது வந்து எல்லாமே அந்த 20 ரூபா அந்த வச்சு நான் சேர்த்து அதுக்கப்புறம் தான் இந்தளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். எந்த ஒரு அமௌண்ட்டுமே நான் ஆட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் வந்து இதில் பெட் பண்ணேன், பெட் பண்ணி தான் நான் வந்து ப்ளே பண்ணேன். நான் இதில் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை, சுத்தமாக நான் 1 ரூபா கூட இந்த வெப்சைட்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 418 ரூபாவும் நான் இந்த இதில் வச்சு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அதாவது நான் ஒரு 60 ரூபா 80 ரூபா கிட்ட வச்சுருந்தேன். 80 ரூபா வச்சு பெட் பண்ணி நான் வந்து இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து விட்ரா வந்து மார்னிங் 10 AM 6 PM வரைக்கும் நமக்கு வந்து விட்ரா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு ரெஃபர் லிங்க் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா மை ப்ரொமோஷன் அப்படின்னு உள்ளே போய்க்கோங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்களா, இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து எங்கள் கோடு வந்து காப்பி அப்படின்னு கேட்டுருக்கோம். ஸோ அதை காப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். ஸோ அதை வந்து உங்களோட சோஷியல் மீடியாவில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுறதுனால இன்வைட் பண்ணிக்கோங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரொமோஷனில் வந்து 2 லெவல் கொடுத்துருக்காங்க. கமிஷன் வேறு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் கமிஷன் வந்து 30%, செகண்ட் கமிஷன் வந்து 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பெட் பண்ணுறதுனால அது நார்மலாக உங்களுக்கு வந்து எல்லா ப்ரெடிக்ஷன்ஸ் ஆப்லேயும் இருக்க மாதிரி தான், அதே மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேங்க் கார்டை வந்து இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க, இதுதான் முக்கியமே. அதுக்கடுத்து மற்றபடி வேறு இதில் என்ன சொல்லணும்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் என்வலப் டாஸ்க் அப்படின்ட்டு பாருங்கள். இதில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு ரெஃபரல் பண்ணாமல் இப்போ நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறீங்களா, ஸோ அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து கெட்டுன்னு உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆயிரும். ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே இந்த அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு யார்கிட்டையுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்க தேவையில்லை. ஸோ அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இதில். ஸோ அதுக்கடுத்து மை வாலெட் போயிருங்க. மை வாலெட் போயிட்டு விட்ரா அப்படி பண்ணுறதுன்னா மை வாலெட்டில் இருக்கும், விட்ரா அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து டைம் போட்டிருக்கேன் பாருங்கள், 10 to 17, அதாவது மார்னிங் 10 to 17 ஈவினிங் 5 மணி வரைக்கும் விட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் வந்து இப்போ ஒரு 400 ரூபா விட்ரா போடுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து மினிமம் விட்ரா 500 வச்சுருக்காங்க. ஸோ 500 வந்து அதுக்கப்புறம் விட்ரா போட்டலாம். விட்ரா போட்டு நான் உங்களுக்கு வந்து இதோட ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராம்லேயோ இல்லை கம்யூனிட்டி ஆப்லையோ நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி விட்றோம். ஸோ நீங்களும் தாராளமாக பண்ணுங்கள், ஏன்னா 20 ரூபா வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம பிட் பண்ணி விளையாடுறதுலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆக போகிறதில்ல, தாராளமாக நீங்கள் வந்து பிட் பண்ணி விளாடலாம். ஸோ அதுக்கடுத்து இந்த ஆப்பில் வந்து வேறு எதுவும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல, ஸோ இதில் வந்து ரெஃபரல் ட்ரிக் எதுவுமே பண்ண முடியாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன், நமக்கு வந்து இந்த லக்கி ட்ரா வந்து ஆப்ஷன் எனேபிள் ஆகல, ஜீரோலையே காட்டிகிட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் அது வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். இது நீங்கள் வந்து ரெஃபரல் ட்ரிக்கில் வந்து இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்களா, அந்த 30% 20% கமிஷன் வருதுன்னு சொன்னீங்களே, அதை வந்து நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். அந்த செகண்ட் ஐடியை வச்சு நீங்கள் வந்து செகண்ட் ஐடிக்கு வந்து 30% 20% அந்த கமிஷன் வேணால் எடுத்துக்கலாம். தவிர்த்து இந்த லக்கி ட்ரா பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இது வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதே போல் வேறு ஒரு ஆப் இதாக வச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் உங்களுக்கு வந்து டெலிகிராமில் ஷோ பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ண முடியாது, மஸ்ட்டு வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.